இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை வந்து அபூர்வ ராகம், லாசாராவோட அபூர்வ ராகம். லாசாராவோட கதைகள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மியூசிக்கலாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அதை தாண்டி இன்னொரு விஷயம் கூட பார்க்கலாம், அவரோட கேரக்டரைசேஷன், முக்கியமாக பெண்களோட கேரக்டரைசேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த பெண்களை நம்மளால் நெருங்கவே முடியாது. ரெண்டாவது, அந்த பெண்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்தி தோணும், தப்பான எண்ணமே வராது. அதே மாதிரி அந்த பெண்களை பார்க்கும்போது அது ஒரு நமக்கு ஒரு பிரேமம் வரும், இவங்களை நம்ம சந்திச்சிருக்கலாம்ல அப்படின்னு தோணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவரோட புத்திரால வர ஜகதா, அந்த மாமியார், அப்புறம் பார்க்கடலில் வர மாமியார், அப்புறம் பூர்வா, இந்த அபூர்வ ராகத்தில் இந்த கதையில் நான் சொல்ல போகிற கேரக்டர், இவங்கெல்லாம் ஏதோ ஒரு இடங்களில் நம்ம மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு இடத்த பிடிச்சிடுவாங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு அபிதாவை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்க கூட இருக்காங்க. ஸோ ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்மளும் பார்த்துருப்போம், நான் கடந்து போயிருப்போம். ஆனால் இவர் எழுத்து படிக்கும்போது அந்த கேரக்டரை நம்ம திருப்பி ஞாபகத்துக்கு கொண்டு வருவோம். அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இந்த கதைகளில் படிக்கலாம். இந்த கதையில் அபூர்வ ராகம் கதை வந்து நான் ஒரு 2 வருஷம் முன்னாடி படித்த கதை. இது அதை படிக்கும்போது எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக அந்த 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 கதை அப்போ படித்தேன். பட் எனக்கு அப்போ வந்து புரிஞ்சு புரியாத மாதிரி இருந்தது. ஆனால் கொஞ்ச நாள் அது அதை மைண்டுக்குள்ளே ஊறிண்டே இருந்தது. அடிக்கடி எனக்கு அந்த கேரக்டர் என்னை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறதுனா, வீணையின் ஸ்வரக்கட்டுகளை விருதாவாய் நெருடி கொண்டிருக்கையில் திடீரென்று ஒரு வேளையின் பொருத்தத்தால் ஸ்வரஜதிகள் புதுவிதமாய் கூடி ஒரு அபூர்வ ராகம் ஜனிப்பது போல் அவள் என் வாழ்க்கையில் முன்னும் பின்னும் இல்லாது முளைத்தாள். இந்த ஹீரோ சொல்கிறான் எப்படி அந்த பொண்ணை அவன் சந்திக்கிறான்னு சொல்லிட்டு. இந்த கதையோட நாயகனை பற்றி சொல்லும்போது, இவன் வந்து இவங்க அம்மாவுக்கு ஒரே அவங்க அம்மாக்கு 4-5 குழந்தைங்க பிறக்கிறது, 2-3 அதெல்லாம் செத்து போய்டுறது. இவன் மொத்தம் மட்டும்தான் தங்குறான். இவங்க அப்பா ஒரு பொறுப்பில்லாத ஆள். இவங்க அம்மாவை விட்டு ஓடி போய்டுறாரு. இவங்க அம்மா தான் இவனை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அவங்க அம்மா ரொம்ப ஆச்சாரம், இவங்க அம்மா ரொம்ப சின்சியராக நிறையா வேலை பண்ணி இந்த பிள்ளைய காப்பாற்றுறாங்க. ஆனால் இவன் மனசுக்குள்ளே அவங்க அம்மாக்காக படிக்கிறான், வேலைக்கு போகிறான், எல்லாம் பண்ணினாலும் இவன் மனசுக்குள்ளே ஒரு மிருகம் மாதிரி இருக்கேன்னு தன்னை டிஸ்கிரைப் பண்ணுறான். இவனுக்கு எப்படி இருக்கணும்னு ஆசைன்னா, வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியம்லாம் இவனுக்கு கிடையாது. அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணணும், கிடைக்கிற இடத்துல சாப்பிடணும், எந்த இதுலேயும் பற்று இல்லாமல், பேசிக்கலி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவனோட ஆசை. இந்த மிருகத்தனம் என்னோடையே பிறந்து விட்டது அப்படின்னு சொல்கிறான் அவன். பேசிக்காக மிருகத்தனம் அப்படின்னு சொன்னால், மிருகத்தனத்தை நம்ம பலவிதமாக யோசிக்கலாம். இந்த இடங்களில் இந்த கதையில் வரும்போது மிருகத்தனங்கிறது ஒரு நேச்சரோடு ஒன்றி வாழறது, அதையும் தாண்டி ஒரு ப்ரெசன்ஸில் வாழறது. நிறைய பேர் நம்ம வந்து நம்ம மனசு எப்போ பாரு, ஒன்று பாஸ்ட்டில் இருக்கும், இல்லாட்டி நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், ஃப்யூச்சரில் நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி யோசிப்போமே தவிர நிகழ்காலத்தை அனுபவிக்க மறந்துடுவோம். இவன் வந்து அப்படி கிடையாது, இவனோட வேர் வந்து ப்ரெசண்ட்டில் தான் ரொம்ப இருக்குதுன்னு சொல்கிறான். என் மனம் இங்கே தான் ஊன்றி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவங்க அம்மா வந்து இவனுக்கு கல்யாண வயசாகிடுது, இவனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இவனுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டியே பிடிக்காதே, கொஞ்சம் தட்டி கழிக்கிறான். பட் இருந்தாலும் ஒரு இடத்துல அவங்க அம்மா வந்து பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணிடுறாங்க. பொண்ணு பார்க்க போகும்போது இந்த பொண்ணை பார்க்க உட்கார் அந்த வீட்டுக்கு போகிறான். அங்கே வந்து நீல கலர் புடவை உடுத்தி தலை நிறைய பூவெல்லாம் வச்சுட்டு பாம்பு போல் கனத்த ஒரு பின்னல், இடுப்புக்கு கீழே வரைக்கும் அடர்த்தியாக இருக்குது அந்த பொண்ணுக்கு. கொஞ்சம் கருப்பாக இருக்கா, ஆனால் அவளை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு பெரிய வசீகரம் தோணுது. இவனுக்கு பிடிச்சி போயிடுது பார்த்த உடனே. அவங்க வீட்டில் சொஜ்ஜி பஜ்ஜிலாம் கொடுக்குறாங்க. இப்படி எல்லோரும் ஒரு பொண் பார்க்குற சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவள் டக்குன்னு கேட்குறா, பஜ்ஜிக்கு உப்பு சரியாக இருக்கா, நான் தான் பண்ணினேன் அப்படிங்கிறா. அகெயின் இந்த கதையை சொல்கிற காலகட்டம் முன்னாடி நடந்தது, அந்த காலத்தில் நடந்த கதை. ஸோ ஒரு பொண் பார்க்குற படலங்கிறது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். அங்கே பொண்ணு முக்கால்வாசி நேரம் அவளுக்கு பேசுகிறதுக்கு அனுமதியே கிடையாது. ஆனால் இந்த பொண்ணு ரொம்ப சாதாரணமாக, பஜ்ஜிக்கு உப்பு சரியாக இருக்கா, நான் தான் பண்ணேன்னு சொன்னது இவங்க அம்மாவுக்கே பிடிக்கல. என்னது இவ லஜ்ஜை இல்லாமல் இப்படி பேசுகிறா எல்லார் முன்னாடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவனுக்கு அவளை பார்த்தவொடனே அவள் தான் நான் கண்ட அபூர்வ ராகம் அப்படின்னு சொல்கிறான். இவனோட வாழ்க்கையில் உதிச்ச அபூர்வ ராகம் அவ தான். அம்மாவுக்கு இந்த சம்பந்தம் சுத்தமாக பிடிக்கல. ஏண்டா இவ்வளோ விட்ட வேறு பொண்ணே இல்லையா, எவ்வளவோ அழகான பொண்ணெல்லாம் பார்த்தா வேண்டாங்கிற, இப்போ இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. அவன் சொல்கிறான், இல்லைம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவளையே எனக்கு கல்யாணம் பண்ண வைங்கிறான்.
அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் அவங்க அம்மா எப்படியாவது சொல்லி இதை தடுக்கணும்னு பார்க்குறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவள் தலைமுடியை பார்த்தியா எவ்வளோ அடர்த்தியாக இடுப்புக்கு கீழே வரைக்கும் இருக்குது, ரொம்ப அடர்த்தியான முடி, நிறைய முடி, அதை பார்த்தியா, நார்மலாக இந்த மாதிரி தலைமுடி இருந்தால் வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்கடா, வேணாண்டா இந்த இடம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இவன் சொல்கிறான், இல்லைம்மா எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எனக்கு இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறாங்க. உடனே அவங்களுக்கு அவங்க அம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆறுது. இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்க, ரொம்ப பேச்சு கிடையாது. இப்போது அவன் அந்த ரிலேஷன்ஷிப்பை கூட அவன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னா, அபூர்வ ராகம், அதே வக்கரிப்பு, பிடாரன் கைப்பிடப்படாத பாம்பு போல் அபாயம் கலந்த படபடப்பு, பழக பழக எல்லையற்றது போல் நடையுடை பாவனைகளில் சிந்தும் ஒரு கவர்ச்சி. அவள் அந்த மாதிரி இருக்கா. அவகிட்ட ஒரு மிருகத்தன்மை அவகிட்டையும் இருக்குது. இவன் எப்படி இவன் மனசுக்குள்ளே இருக்கோ அது மாதிரி அவகிட்டையும் இருக்குது. அதை அவனால் கண்டுபிடிக்க முடியறது. மிருகங்கள் வாய் திறவாது, ஒன்றையொன்று புரிந்து கொள்வது போல் நாங்கள் அர்த்தமற்ற அல்ல அர்த்தம் மறைந்த வார்த்தைகளை பேசிய ஒருவரை ஒருவர் அர்த்தம் கண்டுகொள்வதில் ஒரு இன்பம். ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. இவங்களுக்குள்ளே பேசாட்டி கூட ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு வந்து இவங்க அம்மாக்கிட்டையும் ஒரு நல்ல பேர் வாங்கிடுறா. அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறா, அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா அனுஷ்டானங்களையும் செய்கிறா. அவங்க அம்மாவுக்கும் இவன் மேலே ஒரு பிரியம் வந்துடுறது. இவ இருக்கிற இடமே வந்து கொஞ்சம் பப்ளியாக இருக்குது. ஸோ இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறான், அவங்க வீட்டில் ஒரு பண்டிகை நடக்கிறது. அப்போ வந்து நார்மலாக பண்டிகைனா வீட்டில் ஸ்வீட்டு, சக்கரை பொங்கல், நிறைய பிரசாதம் எல்லாம் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் வந்து பூஜை பண்ணப்புறம் தான் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இவன் வந்து, நான் ஒரு பாவி, எனக்கு வந்து பகவானே கண்ணில் தெரியலேங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் சொல்கிறான், அவர் தூணில் இருப்பாரா துரும்பில் இருப்பாரா அப்படின்னு இவன் கேட்குறான். எல்லாரும் ஏதோ வேலை பார்க்கும்போது இவன் அப்படி கேட்டவொடனே இவன் மட்டும் கரெக்டாக அவர் வெங்கலப்பானையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் அந்த வெங்கலப்பானையை திறந்து, ஆஹா தரிசித்தேன், என் வாயில் ஆனந்த பாஷ்பம் ஊறுகிறதே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு எடுத்து வாயில் போட்டுக்கிறான். இதுவும் ஒரு மிருகத்தன்மை தான். எல்லோரும் வந்து பூஜை பண்ணும் அது இதுன்னு பண்ணும்போது அவனுக்கு அந்த ப்ரெசெண்ட்டில் அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தோன்றுறது. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. மிருகம் மிருகம் எத்தனை தடவை சொன்னாலும் அழுக்க மாட்டேங்கிறது. உயர் ஜாதி காட்டு மிருகம், நின்ற இடத்தில் நிற்க மாட்டாள், உடலையும் உள்ளத்திலையும் மிஞ்சிய வேகம் அவளை அழைத்தது அப்படின்னு அவளை பற்றி சொல்கிறான். அது மட்டும் இல்லை, அவளோட தலைமுடி வந்து அவ்வளோ நீளம், அவ்வளோ அழகு, அது வந்து அபூர்வ ராகத்தின் ஜீவஸ்வரமாய் அவள் கூந்தல் விளங்கிற்று அப்படின்னு சொல்கிறான். அது கொண்ட போட்டால் பெரிய இளநி மாதிரி இருக்குது, விரிச்சு விட்டால் காலடி வரைக்கும் போகிறது. அந்த மாதிரி இவங்க இருக்காங்க. ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, இது மாதிரி இவங்க சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இவன் வந்து கேட்குறான், நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறான். அவளுக்கு அவள் அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிடுறான். ஏன் என்ன, நான் எதாவது தப்பு பண்ணேனா, என்னை ஏன் பிரியணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரிலாம் அவன் எந்த கேள்வியும் அவனை கேட்கவே இல்லை. அவன் சொன்னவனே சரி அப்படின்னு சொல்லிடுறான். உடனே இவன் வந்து, சரி நாளைக்கு நான் உனக்கு டிக்கெட் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கும் இவன் ஒன்றும் பதில் சொல்லலை. அவன் டிக்கெட்டை புக் பண்ணிடுறான். அப்புறம் மறுநாள் தான் அவனுக்கு உரைக்கிறது, நம்ம என்ன சொன்னோம், நம்ம எதுக்கு இப்படி சொன்னோம் அப்படின்னு அவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ஆனால் அவனோட ஈகோ இடம் கொடுக்கல, போகாதன்னு சொல்ல. அவளுக்கும் நான் போகணுமா, நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்கிறதுக்கு அவளுக்கும் மனசு வரல. இவன் போன்னு சொல்கிறான், நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் கிளம்புறா. ரெண்டு பேரும் போய் பிரிஞ்சு இருக்காங்க. அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறா. இவனால் அவள் இல்லாமல் ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியல. கஷ்டப்பட்ட சில நாட்களை கடத்துகிறான். அவங்க அம்மாக்கே தெரியறது, என்னடா இவன் இவ்வளோ குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றின்னு இருக்கானே அப்படின்ட்டு. அப்புறம் இவனுக்கு ஒரு ஐடியா தோன்றுறது. ஒரு டெலகிராம் கொடுக்குறான் அவளுக்கு, கடுஞ்சுரம் அபாயம் புறப்பட்டு வரவும் அப்படின்னு. இவன் டெலகிராம் கொடுத்து வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக உட்காந்துருக்கான். அதுக்குள்ளே இவன் வீட்டுக்கு ஒரு தந்தி வருது, பாம்பு கடித்து விட்டது புறப்படவும் அப்படின்னு, அவங்க அந்த பையன் அந்த பொண்ணோட வீட்டிலேருந்து. அதை கேட்டவுடனே இவங்க அம்மாவுக்கு அப்படியே பக்குன்னு ஆகிடுது. ஐயோ சுவாமி, அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாதுன்னு இவங்க அம்மா பதச்சு அழ ஆரம்பிச்சுடுறாங்க. இவங்க அம்மாவை கூட்டிகிட்டு அந்த ஊருக்கு போகிறான். அந்த ஊரில் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினா அங்கே இவன் நிற்கிறா அவங்க அப்பாவோட, கண்ணெலாம் கசக்கிண்டு. பார்த்த உடனே அவள் வந்து இவனுக்கு வேணும்னே தான் இவனை பார்க்கணுங்கிற ஆசையில் தந்தி கொடுத்துருக்கா, இவன் அவளை பார்க்கணுங்கிற ஆசையில் தந்தி கொடுத்துருக்கான். அதை பார்த்த உடனே அவங்க மாமனாருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்னப்பா இதெல்லாம் விளையாடுற சமாச்சாரமா அப்படின்னு. இவங்க அம்மாவுக்கும் கோவம் வருது.
இவங்க ரெண்டு பேரும் திரும்பி சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. திரும்பி இவன் வீட்டுக்கு வந்துடுறாவோ, வந்த உடனே அவங்க அம்மாவுக்கு வந்து இவங்க ரொம்ப சாதாரணமாக வாழ்க்கையை திருப்பி இது பண்ணுறாங்க, நம்ம கொஞ்சம் க்ஷேத்ராடம்லாம் போகலாம் அப்படின்னு அவங்க அம்மா முடிவு பண்ணி, நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டை பார்த்துக்கோங்க, நான் கொஞ்ச நாள் கோவில்களுக்கெலாம் போயிட்டு வரேன்னு சொல்லி அவங்க அம்மா கிளம்பி வெளியூருக்கு போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது ஒரு கோடை காலம் வருது, பயங்கர மழை, மழைன்னா மழை புயல் கலந்த மழை. அப்போ வந்து இவளுக்கு திடீர்னு தோன்றுறது, கடற்கரைக்கு போகலாமா அப்படின்னு அவள் கேட்குறா. இவனும் போகலாமே அப்படின்னு கிளம்புறான். நார்மலாக அந்த மழையில் யாரும் வெளியிலேயே போக மாட்டாங்க, அவ்வளோ புயல் காற்று மழை. அதில் அவளுக்கு வந்து கடலில் போய் நிற்கணும்னு ஆசை இருக்குதுன்னு இவன் சொல்லவும், இவனும் அதை கொஞ்சம் கூட வேண்டான்னு சொல்லாமல் உடனே அவனும் கிளம்பி போகிறான். இந்த மழையில் எங்களை தவிர எவன் கிளம்புவான், எதிர்காற்றில் முன்தள்ளி கொண்டு ஒருவரை ஒருவர் இறுக்கி தழுவியவாறு ஜலத்தில் இழுத்து இழுத்து நடந்து சென்றோம். ஸோ இந்த மாதிரி அந்த மழையை என்ஜாய் பண்ணுறாங்க. நள்ளிரவு வீட்டுக்கு வர்றாங்க, படுத்து தூங்கின உடனே மறுநாள் காலையில் இவன் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறான். அவன் எழுந்துக்கவே இல்லை, இவன் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போய்ட்றான், அவள் தூங்கிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு. சாயந்தரம் வந்து பார்த்தா வீடே அமைதியாக இருக்குது, வந்து பார்த்தா அவளை தொட்டு பார்த்தா பயங்கர கடுமையான ஜுரம். அவன் பதறி போய்ட்றான், டாக்டர் கூப்பிட்டு பார்க்குறான். நேற்று கடற்கரையில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், அடுத்த நாள் ஆஸ்பத்திரிக்கு போகிறோமேனு அவனுக்கு மனசு உறுத்தலாக இருக்குது. ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சு, அவளால் எழுந்துக்கவே முடியல. அப்படியே கண்ணெதிரில் கடுஞ்சுரம் அவள் பசுமையை உறிஞ்சுவதை பார்த்து கொண்டிருந்தேன். வைத்தியர் தினமும் 3 தடவை வந்தார். ஒவ்வொரு தடவையும் அவர் முகம் சுண்டியது. இவனுக்கு பயம் வந்துடுறது. உடனே இவங்க அம்மாவுக்கு ஒரு தந்தி கொடுத்து அவங்க அம்மாவை வரவழைக்கிறான். 2 நாள் ஜுரம் அந்த உடலை சக்கையாய் சப்பி எறிந்து விட்டது, உருவம் கூட சிரித்து விட்டது. அவள் வந்து அந்த ஜுரத்தை கூட அவள் எப்படி எதிர்கொள்கிறானா, மிருகம் போலவே நோயை மௌனமாய் அனுபவித்து கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா வந்த உடனே அவங்க அம்மா வந்து வேண்டாத தெய்வம் இல்லை, ஐயோ இந்த மாதிரி இந்த குழந்தை படுத்துட்டாளேன்னு சொல்லி அவங்க அம்மா என்ன மருந்து கொடுத்தாலும் ஜுரம் குறைய மாட்டேங்கிறது. அப்புறம் அவங்க அம்மா கை வைத்தியம்லாம் கொடுத்து பார்த்து அவளுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து அவளை கொஞ்சம் கொஞ்சமாக தேத்துறாங்க, நிறையா சுவாமிக்கிட்டெல்லாம் வேண்டிக்கிறாங்க. அப்படியே அவள் கொஞ்சமாக தேறி வரா, நடக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் தேறினப்புறம் ஒரு நாள் அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் நிற்க வச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ரெண்டு பேரும், உங்களுக்காக நான் வந்து திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கேன். இவளுக்கு வந்து இவளோட முடியை இவள் எப்படியாவது பிழைச்சி வந்தால் இவளோட தலைமுடியை காணிக்கையாக தரதா வேண்டின்ட்டுருக்கேன். இந்த வார கடைசியில் நம்ம கிளம்பலாம், இன்றைக்கி இன்னும் 2-3 நாளில் நம்ம கிளம்பி திருப்பதிக்கு போய் இவளோட முடி இறக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க அம்மா சொல்ல சொல்ல இவனுக்கு வந்து பக்குன்னு இருக்குது. ஏன்னா இன்னும் 2.5 நாள் தான், முழங்கால் வரை தொங்கும் மயிர் அபூர்வ ராகத்தின் ஜீவஸ்வரம். ஏன்னா அவளோட அந்த கூந்தல் வந்து அவளுக்கு ஒரு பெரிய அடையாளமாக இருக்குது. அவன் வந்து அதை அடிக்கடி சொல்கிறான். இவன் அடிக்கடி அவளை அபூர்வ ராகம்னு சொல்கிறதும், அதுக்கு அவள் பதிலுக்கு கவிஞரே அப்படின்னு சொல்கிறதும் ஒருத்தர் பாராட்டி சந்தோஷப்பட்டுக்கிற ஒரு விஷயமாக இருந்திருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் எல்லோரும் யோசிப்போம், இந்த கூந்தலுக்காக நம்ம இவ்வளோ இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்கன்னு. முடிதானே மொட்டை அடித்தா வளர்ந்துட போகிறது அப்படின்னு இல்லாமல் ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி தடுமாறிடுறாங்க. அவங்க அம்மா சொன்னோன்னே எல்லாம் புரிகிறது, ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் மிருகங்கள், அடுத்த நிமிடத்தில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, ஒவ்வொரு நிமிஷத்தையும் அந்தந்த நிமிஷத்திற்கு பூராவாக அனுபவிப்பது தான் எங்களுடைய அடிப்படையான இயல்பு, வளைந்து கொடுக்கும் பழக்கம் எங்களுக்கு இல்லை, நாங்கள் அடங்க வேண்டுமெனில் எங்களை ஒடித்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல லாசாரா எழுதியிருக்கார். ஸோ இந்த மாதிரி அவங்க அம்மா சொல்லவும் அன்றைக்கி ராத்திரி அவள் கேட்குறா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமான்னு அவள் கேட்குறா. ரொம்ப நாளாக கேட்கணும்னு தோணின்னு இருக்கு அப்படின்னு. இல்லை கேளு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோடனே, நான் ஜன்னியில் ஏதாவது ஒளறினேனா அப்படின்னு கேட்குறான். அபூர்வ ராகத்திற்கு அபஸ்வரம் கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான். அவள் சொல்கிறா, நான் அப்பயே இறந்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிறா. அதாவது இவளுக்கு கூந்தலை கொடுக்க இஷ்டம் இல்லைங்கிறத அவள் டைரெக்டாக சொல்லலை. இவங்க ரெண்டு பேரும் பூடகமாகவே தான் பேசிப்பாங்க. அண்ட் லாசாராவோட கதைகளில் அந்த பூடகத்தை நிறைய கதைகளில் நம்ம பார்க்கலாம். ஒரு மாதிரி இன்டைரக்டாகவே பேசிக்கிறது, அதிலேருந்து நம்ம அந்த விஷயத்தை எடுத்துக்கணும். இவன் வந்து
சொல்கிறான். இவன் வந்து ஒன்றும் சொல்லலை, அவள் சொல்கிறா நாம் இறந்து போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. இவனுக்கும் அந்த கேட்கவே மனசு கஷ்டமாக இருக்குது. அவள் சொல்கிறா, இயல்பு என்று சொல்வதன் அர்த்தம் என்ன? பட்சிகளுக்கு பறப்பது தான் இயல்பு. இறக்கையை ஒடுத்துவிட்டு இயல்பு மாறாதவரை பட்சி பட்சி தான் என்றால் என்ன சரி? ராகத்திற்கும் பட்சிக்கும் என்ன வித்தியாசம்? இரண்டிற்கும் மேல் சஞ்சாரம்தானே அப்படிங்கிறா. இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு அவன் கேட்குறான். ஒன்றும் இல்லை, ராகத்தின் முடிவும் எடுப்பாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாவோ. கொண்டையை போட்டுட்டு கிளம்புறாவ. இவன் கேட்குறான், எங்கே போகிறேன்னு? கீழே போகணும், இதோ வரேன் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பி போயிடுறான். அவன் அப்படியே தூங்கி போயிடுறான். தூங்குறதுக்கு முன்னாடி அவன் யோசிக்கிறான், அம்மாட்ட சொல்லிடலாம், அம்மா இதெல்லாம் வேண்டாம், முடியறக்கிறதெல்லாம் வேண்டாம், அவள் அப்படியே இருக்கட்டும், நம்ம வேறு எதாவது பரிகாரம் அதுக்கு பதிலாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம் அம்மாக்கிட்ட நாளைக்கு. இன்னும் ரெண்டு நாள் அம்மா கோவப்படுவா, திட்டுவா, அதை நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கிடுறான். மறுநாள் காத்தால் அவகிட்ட இதை விஷயத்த சொல்லணும்னு அவளை தேடுறான், அவளை காணும். வருகிறேன் என்று போனவள் இன்னும் திரும்பவில்லை. வரமாட்டாள் என்று எனக்கு உடனே தெரிந்துவிட்டது. அதை வந்து அவளுக்கு தெரிஞ்சு போய்டுறது. அவள் வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறான். அவங்க அம்மாக்கிட்ட போய் சொல்கிறான், அம்மா அவளை காணும் அப்படின்னு. என்னடா வளர்ற, அவளை காணும்னா என்னடா அர்த்தம் அப்படின்னோடனே அவன் தலையில் கையை வச்சுன்னு உட்காந்துடுறான். உங்கள் அம்மா என்னடா இப்படி உட்காந்துருக்க, போய் தேடுடா அவளை அப்படிங்கிறான். பிரயோஜனம் இல்லை அம்மா, அவள் அகப்பட மாட்டாள். அவளுடைய உயிரற்ற உடலை நாம் காணக்கூட அவள் இசையாள். சுறா மீன்களுக்கு இரையானாலும் ஆவேன் என்று சமுத்திரத்திற்குள் நடந்து போய்விட்டாள். கடவுளுக்கு மயிரை கேட்டாய், உயிரையே கொடுத்து விட்டாள் போ. அவள் சொல்லிக்கொண்டுதான் போனாள். எனக்கு தான் தெரியவில்லை, ராகம் முடிந்து விட்டது. இனி வீணை வீணையாய் உபயோகப்படாது, அடுப்பில் வைக்கத்தான் சரி. நான் என்னுள் இறந்து விட்டேன், இறந்தே போனேன். நீ எதை சொன்னாலும் கேட்க தயார். அவள் போயிடுறா. அபூர்வ ராகம்.